பூமியில் வாழ்கிறதை தாண்டி விண்வெளியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய மனுஷங்க ரொம்ப பெரிய அளவில் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நிலவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம பூமியில் இருந்து ரெண்டு விண்கலங்கள் அங்கே வட்டமிட்டுக்கிட்டு இருக்குது, ஒன்று சந்திராயன்3, இன்னொன்று ரஷ்யாவினுடைய Luna25. இந்த Luna25 அப்படிங்கிறது நிலவில் இருக்கக்கூடிய பள்ளத்தில் மாட்டிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ரூமராக பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக Luna25 அப்படிங்கிற அந்த விண்கலத்தில் சின்ன குறைபாடு ஏற்பட்டிருக்கு. இதனால் திட்டமிட்டபடி ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி Luna25 தரை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வெளியாகிருக்கு. அதனால் Luna25 ஃபஸ்ட்டு நிலவில் தரையிறங்க போகுதா இல்லை Chandrayaan-3 நிலவில் தரையிறங்க போதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் லூனாவினுடைய 25 அப்படிங்கிறது ஹேக் செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகிருக்கு. இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, நிலவில் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய இந்த ரெண்டு விண்கலங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விண்கலங்கள், ஒன்று Chandrayaan-3, இன்னொன்று Luna25. இந்த Luna25 அப்படிங்கிறது பள்ளத்தாக்கு பகுதியில் போய் ஆய்வு பண்ண போகுது, ஒரு பெரிய பள்ளத்தில் போய் ஆய்வு செய்ய போகுது அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. அந்த பள்ளத்தினுடைய நீள அகலங்கள், அந்த ஆழம் எவ்வளவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த வகையில் அதனுடைய நீள அகலங்களை பொறுத்தளவில் ஒரே ஒரு பள்ளம்தான், நிலவில் ஏகப்பட்ட பள்ளங்கள் இருக்குது, ஏகப்பட்ட பள்ளத்தாக்குகள் இருக்குது. அதில் ஒரே ஒரு பள்ளம் வந்து Luna25 செலக்ட் பண்ணியிருக்காங்க, தென்துருவ பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளம். இப்போ நம்ம Chandrayaan-3 வந்து ட்ராவல் பண்ணி இருக்கக்கூடிய தூரம் அப்படிங்கிறது அவங்க வந்து ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி தான் Luna25 அந்த பள்ளத்தை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. Chandrayaan-3 தென்துருவத்தினுடைய இன்னொரு பகுதியில் தான் கலையிறங்க போகுது. ஸோ ரெண்டுக்கும் இடையில் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. ஸோ அந்த பள்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, அதனுடைய நீள அகலங்கள் அப்படிங்கிறது பார்க்கும்போது 97 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட நம்ம வந்து சென்னையில் இருந்து விழுப்புரம் வரைக்கும் போகக்கூடிய தூரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ தூரம் ஒரு திண்டிவனம் வரைக்கும் போகக்கூடிய தூரம். அப்போது 100 கிலோமீட்டர் நெருக்கி அந்த பள்ளத்தினுடைய நீள அகலங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆழம் அப்படின்னு பார்க்கும்போது 2 கிலோமீட்டர் ஆழம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரியாக சொல்லணும்னா 1.9 கிலோமீட்டர் ஆழம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. எதுக்கு வந்து சமதள பகுதியை விட்டுட்டு நம்ம வந்து Chandrayaan-3 வந்து சமதள பகுதியில் போய் களமிறங்க போகுது. இதனுடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறது 14 நாட்கள். ஆனால் Luna25 ஒரு வருஷம் அங்கேயே இருந்து ஆய்வு பண்ண போகுது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ அந்த ஒரு வருஷம் ஒரு பள்ளத்துக்குள்ளே போய் நின்று எப்படி வந்து அதை ஆய்வு பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதை ஏன் பள்ளத்தாக்க ஏன் தேர்ந்தெடுத்தாங்க ரஷ்யா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இந்த சூரிய புயல் அப்படிங்கிற ஒரு விடயத்திலிருந்து தன்னை தற்காத்துக்கிறதுக்காக ரஷ்யா இந்த வேலையை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. இன்னொன்று, நிலவில் -240°C தான் அந்த குளிர் இருக்கும். ஸோ அந்த குளிரில் இருந்தும் தன்னை தற்காத்துக்கிறதுக்காகவும் Luna25 இந்த முயற்சியை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூரிய புயல் அப்படிங்கிற வார்த்தையும் குளிர் அப்படிங்கிற வார்த்தையுமே ரெண்டுமே ப்ளஸ்ஸாகவும் இருக்கும் மைனஸாகவும் இருக்கும். சமதளத்தில் சூரிய புயல் அப்படிங்கிற ஒன்று ஏற்பட்டது அப்படின்னா ஏகப்பட்ட புழுதிகள் வந்து கிளம்பும். நம்ம Chandrayaan-3 கூட லேண்ட் ஆகும்போது அதுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது, விக்ரம்லேண்டர் லேண்ட் ஆயிரும், லேண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ரோவர் வெளியில் வர்றதுக்கே 3 மணி நேரம் ஆகும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த லேண்ட் ஆகும்போது அந்த 4 சக்கரங்கள் டைரெக்டாக போய் நிலவில் பதியும் போது எழுப்பக்கூடிய புகை மண்டலங்கள், அப்போது வந்து நிலவில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் பாகுபலி படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அதில் அந்த ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாறை மீது மோதி அந்த பாறையை வந்து பார்த்திங்கன்னா ஷேக் பண்ணி விட்டுருவார். ஷேக் பண்ணோடனே என்னென்னா, இங்கே நடக்கக்கூடிய ஒரு சின்ன மாற்றம் வெகு தொலைவில் வந்து ஒரு பனி புயலாகவே மாறிடும். அப்போது அந்த இதான் கான்செப்ட். ஓகேவா, இப்போ நம்ம புரிகிற மாதிரி சொல்லணுன்னா இதுதான் கான்செப்ட். அப்போது நிலவுலையும் அதே மாதிரி தான், ஒரு சின்ன மாற்றங்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு புஷ் நடக்குது அப்படின்னா, ஏன்னா அதனுடைய வெயிட் அப்படிங்கிறதும் ஜாஸ்தி. இப்போ 4.9 டன் வெயிட் வந்து அந்த இடத்துல போய் இறங்கும்போது அதில் ஒரு சின்ன மாற்றங்கள் நடக்கும். அப்படி மாற்றங்கள் நடக்கும்போது வேறு ஏதாவது வந்து அசைவுகள் வந்து தென்பட்டது அப்படின்னா அதையும் கண்காணிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ அந்த இடத்துல என்ன இருக்குன்னே தெரியாமல் நம்ம போய் களமிறங்கும் போது நம்முடைய அந்த லேண்டர்லேருந்து பிரக்யானம் வெளியில் விடுறது அப்படிங்கிறது ஒரு சவாலான விஷயம். Luna25 பிளான் என்ன அப்படின்னா, அதை அப்படியே கொண்டு போய் அந்த பள்ளத்தில் கொண்டு போய் இறக்க போகிறாங்க.
இப்போ அந்த பள்ளத்தில் கொண்டு போய் இறக்குறது மூலம் சூரிய புயல்னால அந்த பள்ளம் மூடவும் செய்யலாம், குளிர்னால அதிகமான அளவில் அந்த வெப்பத்தை குறிப்பிட்ட வெப்பத்தை தாங்கக்கூடிய வகையில் இல்லை குறிப்பிட்ட வெப்பத்தை உட்கொள்ளக்கூடிய வகையில் அந்த பள்ளத்தில் இருக்கிறதுனால தான் சேஃப் அப்படிங்கிறதையும் ரஷ்யா வந்து கணிச்சிருக்கலாம். இந்த பள்ளத்தினுடைய பேரும் ஒன்று வச்சுருக்காங்க, அந்த பள்ளத்துக்கு பேர் வந்து போகஸ் லாஸ்கி அப்படிங்கிறது தான் அந்த பள்ளத்தினுடைய பேர். இந்த Luna25னுடைய பள்ளத்தினுடைய பேர் வந்து போகஸ் லாஸ்கி அப்படிங்கிறது. இப்போது ஏற்கனவே ஃபஸ்ட்டு 1959 வந்து Luna 3 அப்படிங்கிறது நிலவில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபஸ்ட்டு நிலவில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சதே ரஷ்யா தான். அப்படிப்பட்ட ரஷ்யா தான் இன்றைக்கி 47 வருஷம் கழித்து மறுபடியும் தன்னுடைய ஆய்வுகளை தொடங்கியிருக்கு. இதில் ஏற்கனவே வடதுருவத்துக்கு வேணால் நீங்கள் ராஜாவாக இருக்கலாம், தென்துருவத்துக்கு நாங்கள் தாங்கோ அப்படின்னு மாறு தட்டிட்டு Chandrayaan-3 வந்து உள்ளே என்ட்ராயிருக்கு. ஆனால் Chandrayaan-3 போயிட்டு இருக்கும் போதே அதை ஓவர்டேக் பண்ணி பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் மாதிரி டைரெக்டாக Luna 25 August 21st கிளம்புறங்க போகுது அப்படின்னு. ஆனால் அதில் தொழில்நுட்ப கோளாறு அப்படிங்கிறத ரஷ்யாவினுடைய மாஸ்கோவிலிருந்து வெளியிடக்கூடிய தகவல் மூலிமா புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இந்த தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது அப்படின்னா அந்த பள்ளத்தில் இறங்குறதுக்கான டைம் டூரேஷனையும் மாற்றி அமைக்கிறதுக்கான வேலையை ரஷ்யா எடுக்கும். அப்படி பார்க்கும்போது Chandrayaan-3 Luna 25 முந்திக்கிட்டு முன்னாடி போய் தென்துருவ பகுதியில் நுழையுமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன், இதில் ஹேக்கிங் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருந்தோம். இந்த ஹேக்கிங் அப்படிங்கிறது அமெரிக்கா தான் அதிக அளவில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்னொன்று பக்கம் வந்து வடகொரியா அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறாங்க. ஸோ இந்த வடகொரியாவும் ஏற்கனவே ஏகப்பட்ட சேட்டலைட்டை வந்து விண்வெளிக்கு அனுப்பிச்சிருக்கு. ஸோ அவங்க இந்த ஹேக்கிங் சிஸ்டத்தை விண்வெளியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆய்வு மையங்கள் நிறுவி அதிலிருந்து ஹேக்கிங் மூலிமா ஃப்ரீக்குவென்சியை அவங்க அனுப்பக்கூடிய, இப்போ ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க, இல்லை அந்த இடத்துல வந்து தண்ணி இருக்குது, இல்லை அந்த இடத்துல வந்து மண் இருக்குது. இப்போ ரெண்டாவது முக்கியமான விஷயம், Luna 25 அங்கேருந்து மண் எடுத்துகிட்டு வர்றதுக்கான முயற்சிகளையும் ஈடுபட்டிருக்காங்க. அதில் JCP வடிவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு எக்யூப்மெண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வெளியாகிருக்கு. ஸோ Luna 25 வந்து மண் வந்து அந்த பள்ளத்தாக்கு பகுதியிலேருந்து எடுத்துகிட்டு வரும்போது அதுவும் பெரிய அளவில் பேசு பொருளாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகிருக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை அங்கேருந்து மண் எடுக்கிறதுக்கான வேலையை செய்யலை. ஏன் அப்படின்னா Chandrayaan-4 தான் அந்த வேலையை செய்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. ஸோ இப்படி Luna 25 சுற்றி ஹேக்கிங் ப்ராப்ளம்னால சைனாவும் அந்த வேலையை செய்கிறதா சொல்கிறாங்க. சைனாட்ட ஹெல்ப்பு கேட்டிருக்கு நம்ம ரஷ்யா அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கு. ஸோ அமெரிக்காட்ட இருந்தும் வடகொரியாட்ட இருந்தும் Luna 25னுடைய அனுப்பக்கூடிய தகவல்களை ஹேக் செய்கிறதுக்கான வேலையை அமெரிக்கா செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா இங்கே பூமியிலேயே வந்து அதிகமான அளவில் போட்டி அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில தான் நடக்குது. இப்போ போர் நடந்து உக்ரைனில் போர் நடந்துக்கிட்டு இருக்கும் போது கூட அமெரிக்கா தான் பெரிய அளவில் உக்ரைனுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ ரஷ்யா வந்து முன்னெடுக்கக்கூடிய பாதைகள் எல்லாத்துலேயுமே தடைக்கற்களாக வந்து அமெரிக்கா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் வடகொரியா அப்படிங்கிற ஒரு நாடு தன்ட்ட இருக்கக்கூடிய ஃப்ரீக்குவென்சி மூலிமா அமெரிக்கா அனுப்பக்கூடிய ஹேக்கிங் சிஸ்டத்துக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கான வேலை. ஏன்னா வடகொரியாவும் ரஷ்யாவுக்கு ஓரளவு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கக்கூடிய நாடு தான். இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஹேக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஏன் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்குது அப்படின்னா, அமெரிக்கா இதுக்கு முன்னாடி வந்து பாராசூட்டில் வந்து பறந்து வந்துட்டு இருந்த ஒருத்தர் அழுதுகிட்டே வந்திருந்தப்போ கூட ஒரு விஞ்ஞானியினுடைய அந்த அழுகுறலை பதிவு செஞ்சது தான் அமெரிக்கா அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ Luna 25 அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய எதிரி அப்படிங்கிறதுனால, ரஷ்யாவினுடைய எதிரி அப்படிங்கிற நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்கா அப்படிங்கிறதுனால தொடர்ந்து அவங்களுடைய அந்த ஹேக்கிங் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்குங்கிறாங்க. இதில் வந்து அவங்க என்ன செய்ய போகிறாங்க என்ன செய்ய போல அப்படிங்கிறது நமக்கு மேட்ரு கிடையாது. பட் ஹேக்கிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயந்தான், அதையும் நம்ம கூறு நோக்கி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இந்த Luna 25 இந்த ஹேக்கிங் ப்ராப்ளம்னால தான் இந்த தொழில்நுட்ப கோளாறுகள் வந்து ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துலையும் இப்போ மாஸ்கோ வந்து ரொம்ப தீவிரமாக ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிற தகவல் தான் வெளியாகிருக்கு. எது எப்படியோ Luna 25 வெற்றி அடைவதற்கும் நம்ம வாழ்த்துக்களை நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சி ரஷ்யாவினுடைய அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படிம்பாங்க, அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்லேருந்து வரக்கூடிய தகவலும் வந்து இதை உறுதிப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறாங்க. ஹேக்கிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் ரஷ்யா வெளியிட்டிருக்கு அப்படிங்கிறாங்க.
இந்த நம்ம சந்திராயன் த்ரீ பற்றிய வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது அதீத அளவில் இருக்குது. ஆனால் லூனா 25னுடைய வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா, அதை ஆரம்பித்த இடத்துல இருந்து இன்ன வரைக்கும் நிலவுக்குள்ளே போகிற வரைக்குமே அதை பற்றிய பெரிய அளவிலான தகவல்கள் வெளியில் வராமலே இருக்குது. ரஷ்யாவினுடைய அதனுடைய அதிகாரப்பூர்வ இணையதளங்களில் கூட இந்த லூனா 25 பற்றிய அப்டேட்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவில் இல்லாமல் இருக்குது. இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் அது ஹேக் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் இந்த தொழில்நுட்ப கோளாறுகள் வந்து ஏற்பட்டிருக்கிறதா முதற்கட்ட தகவல்கள் ரஷ்யாவிலேருந்து வெளியாகிருக்கு. ஸோ ஃபெயிலியருடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் லூனா 25 இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இதை இந்த தடைகளை தாண்டி லூனா 25 வெற்றிகரமாக அங்கே போய் தரையிறங்கிறதுக்கும் பள்ளத்தில் போய் தரையிறங்கிறதுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.